கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வளிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரின்பம் ஏதாகிலும் உண்டோ? ஒரு சிறுவன் ஒரு நாய் வளர்த்தான். அதற்கு புஷி என பெயர் சூட்டியிருந்தான். அவன் அழைக்கும் போதெல்லாம் அது தன் பெயரை கேட்டதும் வாலை ஆட்டிக்கொண்டே ஓடிவரும். ஒரு பாட்டி ஒரு ஆடு வளர்த்தார்கள். அதற்கு ரிஷி என பெயர் சூட்டியிருந்தார்கள். அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் அது தன் பெயரை கேட்டதும் விரைந்து வந்துவிடும். இறைவன் குரலை அறிந்ததும் ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்றார் சாமுவேல். ஆண்டவர் இயேசுவின் குரலை கேட்டதும் ரபூனி என்று இயேசுவை அணைத்து கொண்டார் மகதல மரியாள். இயேசுவின் அழைப்பை அறிந்ததும் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் பவுலடிகளார். நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசுவின் குரலை அவர் மந்தைகள் நம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். அதனை அறிய நமக்கு அவரோடு அன்பு நிறைந்த உறவு வேண்டும். அவரது அன்பு நம்மீது நிரம்ப பொழியப்பட்டுள்ளது. அந்த அன்பு புதுமை நிகழ்வாய் புதுவாழ்வு தந்திட பூமிக்கு வந்த புனித அன்பு. உயரிய வாழ்வை மக்கள் நிறைவாக பெற்றிட தம்முயிர் தந்த தியாக அன்பு. மானுடர் வாழ்வு தெய்வநிலை எய்திட தன்னையே உணவாக தந்த உண்மை அன்பு. அந்த அன்பை அறியாது திருந்தாத உள்ளமாய் வருந்தாத உருவமாய் வாழ்ந்து பயனில்லை. அவரது அன்பை பெற்றுள்ள நாம் அவர் குரலை கேட்போம், அதன்படி செயல்படுவோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே. உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே. இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒழித்திடுக, பிணக்குகள் எல்லாம் போய் ஒழிக. நமது மத்தியில் நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்திடு.